இன்னைக்கு நாம இன்றைய புனித பகுதியில் புனித சில்வியாவை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க தான் புனித பெரிய கிரகோரியின் அன்னை. இவங்க இத்தாலி நாட்டை சேர்ந்தவங்க. சின்ன வயசுலிருந்தே இறைப்பற்றோடு வளர்ந்து வந்தாங்க. இவங்க அம்மாவும் அப்பாவும் இவங்களை ரோமை அருகே வாழ்ந்து வந்த கோர்டியன் என்பவருக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. இந்த தம்பதியருக்கு இரு புதல்வர்கள். இவங்க பசங்களையும் இறைப்பற்றோடு வளர்த்து வந்தாங்க. அவங்க இரு மகன்களில் ஒரு மகனின் பெயர் மட்டுமே வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. அவரோட பெயர் கிரகோரி. புனித சிலுவியா ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க. தன்னுடைய மகனையும் அவங்கள மாதிரியே வளர்த்து வந்தாங்க. ஒரு சமயம் கிரகோரி துறவுற வாழ்க்கை வாழ்ந்து வரும்போது அவங்க அம்மா சிறந்த காய்கறிகளை ஒரு வெள்ளி பிளேட்டில் வச்சு அனுப்புவாங்களாம். ஒரு சமயத்தில் அவர்கிட்ட வந்த பிச்சை கேட்கும் பிச்சைக்காரருக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லையா. அப்போ தங்கிட்ட இருந்த காய்கறிகளோடு இருந்த வெள்ளி பிளேட்டையும் தானமாக வழங்கினாங்களாம். இவங்களை பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லோரும் இவங்களை வீட்டில் துறவுற வீடுன்னு சொல்லி வந்தாங்க. புனித சிலுவியா 592 இறந்தாங்கன்னு வரலாறு குறிப்பிடுகிறது. கத்தோலிக்க திருச்சபை தந்தை கிரகோரிய செப்டம்பர் 3 590 பாப்பரசராக அமர்த்தினாங்க. 16 போப் கிளமண்ட் 8 பாப்பரசர் சிலுவியாவுக்கு அச்சிஷ்டம் பட்டம் கொடுத்தாங்க. நாம இப்போ புனித சிலுவியா பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இவங்க மூலமா ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோம். இறைவா, உம்முடைய திருவுளத்தின்படி புனித சிலுவியா இளம் பருவத்திலேயே உமக்காக தேர்ந்து கொண்டு அவரை சிலுவையில் அறையப்பட்ட உமது திருமகனின் சாயலாக உருவாக்கினீரே. நாங்களும் அவருடைய மாதிரியை பின்பற்றி இதே சாயலாக உருமாற்றம் பெற வேண்டுமென்று உமது திருமகனின் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.